ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு பட்டிக்காட்டு பயவில். நம்ம யூடியூப் சேனலில் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம சார் விஜயகுமார் சார் வந்து தோட்டக்கொலை சார் வந்து நமக்கு வந்து என்னென்ன ஸ்கீம் இருக்குது கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஸ்கீமில் வந்து நாலு ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அந்த நாலு ஸ்கீமில் வந்து தனித்தனியாக என்னென்ன பார்க்க போகிறோம், என்ன எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்றைக்கி பார்க்க போகிற முதல் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு மட்டும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பில்லை கடையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் சார் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான தகவல் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ நீங்களும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற முடியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். சார், இப்போ முதல் திட்டம் அந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம், அதுனா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது தோட்டக்கலை துறையில் முதன்மை திட்டமான ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம், இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே போக கடந்த வீடியோவில் சொன்னபடி பல மரக்கன்றுகள், காய்கறிகள், பல மலர்ச்செடிகள், அதாவது மலைப்பயிர்கள், மூலிகை பயிர்கள் எல்லாமே இந்த திட்டத்தில் வந்து அடங்கும். இதில் குறிப்பாக பழமரக்கன்றுகள் சாகுபடி, இதில் வந்து பார்த்திங்கனாக்கா தரமான கன்றுகள் வந்து நமது பண்ணையில் நமது தோட்டக்கலை பண்ணையின் மூலமாக எங்களது துறையின் மூலமாக அவங்களை வந்து விவசாயிகளுக்கு வழங்கிட்டு இருக்கோம். இது 50% மானியத்தில் வந்து கன்றுகள் வழங்கிட்டு இருக்கோம். இந்த திட்டத்தை பெறுறதுக்கு யாருக்குன்னா தகுதிகள் இருக்குது, அந்த தகுதிகள்னு சொல்லி எதிர்ப்பீங்களா? முருமை மீன், அதாவது இவ்வளோதான் நிலம் வச்சுருக்கணும், இந்த மாதிரி, அதாவது நிலம் மானாவரிய நிலம் வச்சுருக்கலாமா, அல்லது தோட்டமான நிலம் தான் வச்சுருக்கலாமா, அந்த மாதிரி சார்? இதில் வந்து மானாவரி சாகுபடி இதில் பண்ண முடியாது, மூலிகை பயிர்களுக்கு மட்டுமே மானாவரி சாகுபடி பண்ண முடியும். இதில் வந்து தோட்டம் கண்டிப்பாக இருக்கணும், நீர் ஆதாரம் இருந்தால் மட்டுமே இதை சாகுபடி செய்ய முடியும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அனைத்து விவசாயிகளும் பயன்படலாம். அவர்களுக்கு ஒரு விவசாயியாக இருந்தாலே போதும், இதில் உரிய ஆவணங்களை கொடுத்து அனைவரும் பயன்பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஸ்கீம் மூலம் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது? இப்போ நீங்கள் சொன்ன இந்த பழங்கள் இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன், இது மாதிரி என்னென்ன நம்ம ஸ்கீம் இல்லாமல் பண்ணுறதுக்கு இதுக்கு பண்ணுற என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? அதாவது விவசாயிகளுக்கு வந்து பொருளாதாரம் என்பது இன்னும் மேம்படாமல் இருக்கு. இது நமது துறை என்பது ஒரு பணப்பயிர்கள் உள்ள துறை. இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பயிர்களுக்கும் நம்ம பயிர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம பயிர்களில் நேரடியாகவே விவசாயிகள் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய பயிர்களாக தான் நம்மகிட்ட இருக்குது. இப்போ கொய்யா, எலுமிச்சை, சப்போட்டா, பப்பாளி இது போன்ற பயிர்கள்லாம் சாகுபடி செய்யும் போதில் அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கிடைக்கும். பப்பாளிலாம் பார்த்திங்கனாக்கா 8 மாதத்தில் அவங்களுக்கு வந்து ஈல்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதில் வந்து என்னென்னா, பப்பாளி கன்றுகள் இப்போ வந்து ஒரு விவசாயிக்கு 12,900 வரைக்கும் நாங்கள் மானியம் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி கொய்யா கன்றுகளுக்கு 6,750 மானியம் கொடுக்குறோம். இப்படி ஒவ்வொரு இந்த மாதிரி கொடுக்கறனால விவசாயிகளுக்கு வந்து அவங்களுடைய பொருளாதாரமும் வந்து அவங்களுக்கு சேவ் ஆகுது. அவங்க இவ்வளோ ரூபா செலவழிக்கிறாங்க, அந்த செலவினை வந்து அரசு கொடுக்கும் போதில் அவங்களுக்கு ஒரு அது ஒரு ஊக்கமாக இருக்குது, அதை பயன்படுத்தி அவங்க ஒரு நல்ல நிலைமை கொண்டு வருங்கிறதான் எங்களுடைய முழு நோக்கமேவும். இப்போ அதே மாதிரி சார், சில விவசாயிகள் வந்து 1 ஏக்கர் நிலம் தான் வச்சிருப்பாங்க, 1 ஏக்கர் கம்மியாக கூட வச்சிருப்பாங்க, அவங்களாம் இந்த பிளானில் எலிஜிபிள் வருவாங்களா சார்? கண்டிப்பாக வருவாங்க, எலிஜிபிள் வருவாங்க. சரி, இப்போ இந்த ஸ்கீம் மூலம் வந்து நம்ம கன்றுகளை வந்து வச்சாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட உங்கள் வேலை முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ தொடர்பில் இருந்து அந்த பழங்கள் எடுக்கிற வரைக்கும் இது பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பாக வந்து எப்போயுமே அவங்க விவசாயிகளோட தொடர்புலேயே நாங்கள் இருப்போம். நாங்கள் விரிவாக்க பணியாளர்கள் வந்து எப்போயுமே வந்து விவசாயிகளோட தொடர்புலேயே இருக்கோம். இதில் என்னென்னா, இங்கே வரக்கூடிய விவசாயிகளுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்ன ஒரு வார்த்தை கிடையாது. எல்லாருக்கும் எங்களுடைய இயக்குநர்கள் வந்து நல்ல திட்டத்தை வந்து புகுத்திருக்காங்க. இதில் வந்து நாங்கள் விரிவாக்க பணியாளர் என்பது நாங்கள் ரொம்ப பெருமிதம் கொள்கிறோம். நிமிர்ந்து சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய திட்டங்கள் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும், அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய திட்டங்கள் இந்த ஆண்டு வந்து வழிவகுத்தப்பட்டுள்ளது. இருக்கு சார், கண்டிப்பாக நம்ம நிற்கிற இடம் பார்த்தாலே தெரியும் உங்கள் ஸ்கீமில் எந்த அளவுக்கு இருக்கின்றது. இந்த திட்டங்கள் வந்து இந்த ஆண்டு செயல்முறைப்படுத்தியாச்சு, இனிமேல் தான் செயல்முறைக்கு வருதுங்களா சார்? இப்போ வந்து ஆணைகள் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இப்போ செயல்பாட்டில் வந்துருச்சு. இது இனி எல்லா அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடையும். இங்கே நம்ம வெம்பக்கோட்டை யூனியனில் இது எங்கேயா செயல்படுத்த முதல் மூலம் எங்கேயா செயல்படுத்திட்டீங்களா, இல்லை அதுக்கான இடங்கள் தேர்வு பண்ணிட்டீங்களா? விவசாயிகள் எல்லாமே தேர்வு செய்யப்பட்டோம். இருப்பினும் வரக்கூடிய விவசாயிகளுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் வந்து அனைத்து திட்டங்களும் கொண்டு சேர்ப்பதற்கான வழிமுறைகளும் ஏற்படுத்தி வச்சுருக்கோம். இப்போ ஒரு ஸ்கீம் நிறைய விவசாயிகள் உள்ளே வருவாங்க, ஒரு இவ்வளோதான் விவசாயிகள் அளவுடா மினிமம் விவசாயிகள் அப்படி எதுவும் உங்களுக்கு இருக்கா சார்? ஆமாம், அதாவது ஒவ்வொரு திட்டத்துக்கும் இத்தனை ஏக்கர் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள். விருதுநகர் மாவட்டத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஏக்கர் வருதுனாக்கா அதில் வெம்பக்கோட்டை வட்டாரத்துக்கு ஒரு 10 ஏக்கர் இந்த மாதிரி ஒதுக்கீடு செய்வார்கள். இருப்பினும் இங்கே விவசாயிகளோட தேவை அதிகமாக இருப்பின் அதை உடனே தோட்டக்கலை துணை இயக்கரில் அவருக்கு பரிசீலனை செய்யப்பட்டு அவர்கள் வந்து மறுபடியும் மீண்டும் ஒரு ஒதுக்கீடு செய்து நம்ம கொடுப்பார்கள். விவசாயிகள் இங்கே வந்து அதிகமாக இருக்காங்க, ஒதுக்கீடு கொஞ்சம் அதிகமானால் கண்டிப்பாக அவங்க செஞ்சு தர்றாங்க. வேறு இந்த திட்டங்கள் மூலம் என்னென்ன நன்மைகள் இருக்குது சார்?
இப்ப பாத்தீங்கன்னாக்கா காய்கறி முன்னாடி தான் காய்கறி விதை கொடுத்துட்டு இருந்தோம். ஆமா, இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா காய்கறி நாற்றுகள் வந்து உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கு, ரெடி ஆயிடுச்சு. அதோட அந்த ஈல்டுக்கு வர நாட்கள் குறையுது குறையுது. அதுவும் இல்லாம தரமான நாற்றுகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, நம்ம நட்டினோம்னா அது முளைச்சி வரணும். ஆமா, ஒரு சிலது முளைப்பு திறன் குறைவாக இருக்கும். ஆனா நம்ம கொடுக்கறது பாத்தீங்கன்னா 100% முளைப்பு திறனுடைய தரமான நாற்றுகள் மட்டும் தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அது போக வேற என்ன நன்மைகள் சலுகைகள் இருக்கு? இது போக பாத்தீங்கன்னாக்கா பலமரக்கன்றுகள் எல்லாம் வழங்கிட்டு இருக்கோம், எல்லாம் மானியத்தில் கொடுத்துட்டு இருக்கோம். அது போக காய்கறி நாற்றுகள், காய்கறி விதைகளும் கொடுத்துட்டு இருக்கோம். இது தவிர்த்து மலர் செடிகளும் அந்த மானியத்தில் கொடுத்துட்டு இருக்கோம். இது அந்த ரெண்டு தான், மல்லியும் பிச்சி பிச்சியும் நம்ம ஏரியால வந்து. இப்படி அதை நாங்கள் உங்ககிட்ட வந்து கவர்மெண்ட் நான் அப்ரோச் பண்ணி எங்கிட்ட வாங்க முடியும் சார். அதில் வந்து 50% மானியத்தில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு உரிய ஆவணங்களை வந்து, அதாவது புகைப்படம், ரேஷன் கார்டு, ஆதார், 10-1 அடங்கல், வரைபடம், நீர் ஆதாரம், மண் ஆதாரம், இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து முதல்ல வந்து முன்பதிவு செஞ்சுக்கிறணும். அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து அந்த திட்டங்களை வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பத்திரியை வந்து சார் சொன்ன ஸ்கீம்களை வந்து எப்படி பெறணும், இன்னும் நான் சார் நிறைய விளக்கமே கொடுத்துருக்காரு. ஸோ இதை தவிர்த்து இன்னும் என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சந்தேகத்தை வந்து நம்ம திரும்பவும் சார்கிட்ட வந்து மொத்த சந்தேகத்தை சேர்த்து வச்சு திரும்ப நம்ம சார்கிட்ட வந்து கேட்டு அதையும் ஒரு அடுத்த வீடியோ பதிவாக வந்து கண்டிப்பான முறையில் போடலாம். இதை தவிர்த்து சார்கிட்ட வந்து நாங்கள் சந்தேகங்கள் வந்து இப்போ தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே எங்கள் நம்பர் இருக்கும், எங்கள் நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் சார்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டு சார் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோம் கேட்டுட்டு உங்களோட நம்பரையோ அல்லது சாரோட நம்பர் வந்து ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி விட்றோம். நீங்கள் சார்கிட்ட டேரெக்டாக பேசி வந்து விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை தவிர்த்து இன்னும் சில திட்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில திட்டங்கள் வந்து பயன்பெற முடியாமல் வந்து உங்களால் அந்த திட்டத்தை வந்து அப்ரோச் பண்ண முடியாமல் இருக்கும். அப்படி என்ன திட்டங்கள் இருந்தால் அதையும் கீழே கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த திட்டங்களை பயன்பட்டுருக்கீங்க, இன்னும் திட்டங்களை அனுபவிச்சிட்ருக்கீங்க அப்படின்றவங்களும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கீழே கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் மூடல் நிற்காமல் இமேஜ் எடுத்து போட்டாலும் பார்க்குற மற்ற விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். திரும்பவும் இதே மாதிரி ஒரு நல்ல பதிலை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.